आप आश्वस्त रहिए आपका ये चौकीदार पूरी तरह से चौकन्ना है बचाओ, बेटी पढ़ाओ, अब नया नारा है सिर्फ बेटी बचाओ किससे बचाओ बीजेपी से बचाओ हिंदुस्तान की सरकार हिंदुस्तान की बेटी को नहीं बचाएगी यह है हिंदुस्तान की सच्चाई कूड़ाகம் कॉर्पोरेट अरसीयलवादियों कई पावया अडिमइलागा इरुंदु कोरु इनी சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மிக முக்கியமான நாளாக திணிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் இதே மே இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கிறது எந்த அளவில் இந்த நாட்டு டெமோக்ரஸி ஜனநாயகம் சிதைக்கப்பட்டதோ எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை உருவாக்கினார்களோ அனைத்துமே பொய் எங்களுடைய ஐடியாலஜி தான் இதற்கு மேல் நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவை இந்த நாட்டு மகான் மகாராஜாவான நரேந்திர தாமோதர்தாஸ் மோதி அவர்கள் கூறிவிட்டார் சாவர்கருடைய பிறந்தநாள் மே இருபத்தெட்டாம் தேதி அவருடைய ஐடியாலஜி எந்த அளவில் திணிக்கப்பட்டது என்று நீங்கள் அனைத்தையுமே பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் அதே நாள் கடந்த முப்பத்தெட்டு நாட்களாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டிற்கு எதிராக எந்த பெண் வீராங்கனைகள் போராடி வந்தார்களோ அவர்களை உதைத்து மிதைத்து அவர்களை எப்படி தரதனவென்று எழுத்து சென்றார்கள் என்கிற அந்த காட்சியும் நீங்களே தான் பார்த்தீர்கள் இது மட்டுமல்ல எந்த மதத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி உங்களிடம் ஓட்டை சேகரிக்கிறதோ ஹிந்துத்வா என்கிற கொள்கையை திருக்கி வருகிறதோ எந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றப்போகிறோம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்களோ அதே ஹிந்து ராஷ்டிரா அதே இந்து மண்ணில் இருக்கக்கூடிய அதே ஹிந்து கோவிலுடைய நிலையம் நீங்கள் பார்த்தீர்கள் உஜ்ஜயனின் மகா காலேஸ்வர் கோவில் ஒரு முப்பது கிலோமீட்டர் காற்றை கூட தாங்க முடியாமல் ஆறு மாதத்திற்கு முன்பு எந்த பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த கோவிலை துவக்கி வைத்தாரோ அது காற்றல் பறந்துவிட்டது அனைத்துமே மே இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் இந்த வீடியோவிற்கு தொடக்கத்தில் நான் காட்டிய ஒரு சின்ன ரீகேப் அதில் அனைத்துமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சாவர்கர் என்கிற படமும் வரப்போகிறதா சாவர்கர் என்கிற மகான் நபரை பற்றினா அந்த படம் ஆனால் சாவர்கரை படித்த நபர்கள் சாவர்கரை பற்றி ரிசர்ச் செய்த நபர்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா அவர்கள் கூறுவார்கள் இந்த நபர் போற்றப்படக்கூடாது ஒரு நபர் இந்த நபர் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் என்று நீங்க கேட்டீர்கள்னா இந்த நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை அனைத்துமே வெள்ளையர்களுக்காக செய்து போன நபர் தான் சாவர்கர் ஒரு முறை நீங்க மன்னிப்பு கேட்கலாம் இரண்டாவது முறை நீங்க மன்னிப்பு கடிதத்தையும் எழுதலாம் மூன்றாவது முறை கேட்பீர்களா இந்த நபர் பதினஞ்சு முறை மன்னிப்பு கடிதத்தை கேட்டிருக்கிறார் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்னை சிறையிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் நீங்க எப்படி கூறுகிறீர்களோ அனைத்தையுமே நான் கேட்பேன் நீங்க உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்வேன் நான் எந்த போராட்டத்திலுமே கலந்து கொள்ள மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் ஆங்கிலேயர்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ நான் என்னுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம் எந்த தருணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த நாட்டு போராட்டத்திற்காக இராணுவத்தில் இந்த நாட்டு இளைஞர்களை சேகரித்து வந்தாரோ சேர்த்து வந்தாரோ அந்த நேரத்தில் அதே தருணத்தில் சாவர்கர் செய்த வேலை ஆங்கிலேயர்கள் படையில் போய் நீங்க சேருங்கள் ஆங்கிலேயர்களுக்கு நீங்க ஊக்கத்தை கொடுங்கள் ஆங்கிலேயர்கள் இல்லை என்றால் இந்த நாடு செயல்படாது என்று கூறிய இந்த நபரை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே போற்ற பார்க்கிறது இந்துத்வா என்கிற இந்த ஐடியாலஜி எந்த அளவில் உங்கள் மின் திணிக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள் ராஜாபிஷேகம் எந்த அளவில் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் இந்த வீடியோவிற்குள் போவதற்கு முன் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எங்களுடைய இது போன்ற கேள்விகள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்டிருக்க வேண்டுமோ எங்கள் போன்ற சின்ன சின்ன மீடியா ஹவுசஸ்கள் கேட்க தொடங்கிவிட்டது இதற்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது எந்த ஊடகம் இந்த நாட்டின் ஃபோர்த் பில்லராக இயங்கி வந்ததோ அந்த ஃபோர்த் பில்லர் இன்னைக்கு மாயமாகிவிட்டது அந்த ஃபோர்த் பில்லரை வேறொடன் பிடுங்கி வீசிவிட்டார்கள் இந்த ஃபோர்த் பில்லரில் இருக்கக்கூடிய நபர்கள் மோதியுடைய மகிமையை பாடுவதை தாண்டி வேறு எதுவுமே இவர்களுக்கு கிடையாது வேறு எந்த விதமான வேலையும் இந்த நபர்கள் கையில் இல்லை என்பதை மே இருபத்தெட்டாம் தேதியே உறுதிப்படுத்திவிட்டார்கள் எங்களுடைய வீடியோக்கள் எங்களுடைய கேள்விகள் மக்களிடம் போய் சேர்ந்து விடாதபடி ஒரு சில ஏஜென்சிகள் ஏற்கனவே வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் இதை கடந்த எத்தனையோ மாதங்களாக நாங்களும் கூறி வருகிறோம் இந்த முன்பும் நாங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோக்களை இதே பார்லிமெண்ட்டை வைத்து போட்டிருந்தோம் எந்த வீடியோவுமே போகாதபடி அந்த வீடியோவை தடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் எந்த விதத்தில் இது போன்ற சின்ன சின்ன மீடியா ஹவுசஸ்களுக்கு எதிராக இந்த ஏஜென்சிகள் வேலை பார்க்கிறது என்று உங்களால் புரிந்திருக்க முடியும் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பிற்காக பாருங்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாருங்கள் இந்த நாட்டின் உங்களுடைய உரிமைக்காக அதிகாரத்திற்காக பாருங்கள் இந்த நாட்டின் ஜனநாயகம் உயிருடன் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு உங்களாலும் வாழ முடியும் உங்களுடைய வருங்காலமும் வாழ முடியும் அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் உங்களால் முடிந்த உதவியை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் அனுப்புவீர்கள் என்று நம்புகிறோம் எந்த அளவில் ராஜாபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீர்களோ அதாவது எந்த பார்லிமெண்டிற்குள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் போக வேண்டுமோ அந்த இடத்தில் யாருமே தெரியாத ஒரு சில நபர்கள் அவர்களுடைய அடையாளம் என்ன ஆதீனம் என்று கூறி வருகிறார்கள் அப்போ இந்தியா வெறும் இந்துக்களுக்கான நாடு மட்டுமா வேற எந்த மதத்திற்கும் எந்த விதமான அடையாளத்தையும் மரியாதையும் நாம் செலுத்த மாட்டோமா என்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து வைத்தார்களா அப்போ சாவர்கருடைய ஐடியாலஜி திணிக்கப்பட்டதா இல்லையா என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் இவர்களை பற்றி எந்த அளவில் இந்த நாட்டு மெயின் மீடியா கவனத்தை செலுத்தியது என்று நீங்க பார்த்தீர்கள்னா மோதி மகானை எதிர்த்து நாங்கள் பேச மாட்டோம் மோதி மகானுடைய அந்த சாம்ராஜ்யத்திற்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம் என்று ஒரு துளி கூட ஒரு சின்ன லைன் கூட இந்த நாட்டு கோதி மீடியா பேசவில்லை எந்த மதத்தின் அடிப்படையில் ஆறு மாதத்திற்கு முன் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த கோவிலை துவக்கி வைத்தாரோ அந்த கோவிலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அனைத்தையுமே நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எந்த அளவில் கடந்த முப்பத்தெட்டு நாட்களாக இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் போராடி வந்தார்களோ நூத்தி ஒன்பது வீரர்கள் மீது நேற்று எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது யாருமே ஜந்தர் மந்தருக்கு திரும்பி வந்துவிடாதபடி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது ஆனால் பாஸ்கோ ஆக்ட் எந்த பூஷன் சரண் சிங் எதிராக போடப்பட்டதோ எந்த நபருக்கு எதிராக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வழக்குகள் இருக்கிறதோ கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சிவியரான குற்றச்சாட்டுகள் எந்த நபர் மீது இருக்கிறதோ இந்த நபர் இந்த நாட்டு அரசாங்கத்தால் காப்பாற்றப்படுகிறார் இந்த நபர் இந்த புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவில் எந்த அளவில் கலந்து கொண்டார் என்கிற அந்த காட்சியும் பார்த்தீர்கள் ஆனால் இதே நபருக்கு எதிராக எந்த பெண்கள் கடந்த முப்பத்தி எட்டு நாட்களாக போராடி வருகிறார்களோ அவர்களுடைய நிலை இதுதான் இந்த நாட்டு கோதி மீடியாவுடைய ஒரு சில உண்மையான முகத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன் பீகார் உத்தரப்பிரதேஷ் இங்கிருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை நியூஸ் பேப்பர் ஹிந்துஸ்தான் அவர்கள் தலைப்பை போட்டிருக்கிறார்கள் அதை பாருங்கள் ஜந்தர் மந்தர் சே தர்ணா கார்ணா கத் நீங்கள் பார்க்கும்போது இந்த நபர்கள் தானாகவே நாங்க வந்து இந்த போராட்டத்தை முறிச்சு கொள்கிறோம் இதற்கு மேல் எங்களுக்கு இந்த போராட்டம் தேவையில்லை பிரைம் மினிஸ்டர் மோடியை நாங்கள் நம்புகிறோம் என்று யாருமே கூறவில்லை தரதரவென்று இழுத்து வீசி வீசப்பட்டார்கள் குப்பை பை போன்று தூக்கி வீசப்பட்டார்கள் அதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு ஜந்தர் மந்தரில் மல்ல வீரர்கள் தன்னுடைய போராட்டத்தை விட்டார்களா ஏதோ எதுவுமே நடக்காதபடி ஒரு சிம்பிளான வார்த்தையில் இதை முடித்து விட்டார்கள் ஜந்தர் மந்தர் சே பெஹல்வானு தர்ணா கத் இங்கே மட்டும் இவர்கள் நிற்கவில்லை இதே போன்ற எத்தனையோ பத்திரிகைகளை நீங்க பார்த்தீர்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு பாசிசம் இந்த நாட்டில் திணிக்கப்பட்டு விட்டது என்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த போராட்டம் இரண்டாவது முறையாக துவக்கப்பட்டது ஜனவரி மாதத்தில் இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பி இந்த நாட்டு வீரர்கள் களத்தில் இறங்கினார்கள் அந்த முறை இவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு முறை களத்தில் இறங்கினார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள் பாஸ்கோ ஆக்ட் போன்ற வழக்குகள் இந்த நபர் மீது பாய்ந்தது ஆனால் இந்த நபர் மீது ஒரு சின்ன ஆக்ஷன் கூட ஒரு சின்ன விசாரணை கூட இந்த நாட்டு அரசாங்கத்தால் டெல்லி போலீஸால் நடத்தவில்லை ஆனால் யார் இந்த நபருக்கு எதிராக போராடி வருகிறார்களோ அதிலிருந்து நூத்தி ஒன்பது நபர்கள் மீது வழக்கு பாயப்பட்டது விசாரணைக்கு கூப்பிட போகிறார்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக எந்த ஊடகம் மோதி பக்தியில் தம்போரா அடித்துக் கொண்டிருந்ததோ எந்த மோதி பக்தியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வெவ்வேறு ஆங்கிலிருந்து மோதியோடைய படங்களை உங்களுக்கு முன் காட்டி வந்தார்களோ அவர்கள் மறந்துவிட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறேன் பெண்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் உஜ்ஜயன் மகா காலேஸ்வரம் கோவிலுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் பிஸியாக இருந்த தருணம் பாராளுமன்றம் செங்கோல் எங்கே திரும்பி பார்த்தாலும் மோதி மோதி மகாராஜா மோதி மகாராஜா மோதிக்கு ஜெ இதை தாண்டி இவர்கள் எதையுமே காட்டவில்லை எப்படி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திணிக்கப்பட்டது என்று நான் கூறினேனோ அதற்கான அலை தமிழகத்தையும் அடித்து விட்டது அந்த மணியை அடித்து விட்டது அண்ணாமலையுடைய ஒரு வீடியோவை எடுத்து காட்டுகிறேன் பிராமின் பிராமணிசத்திலிருந்து உங்களுக்கு என்ன வெறுப்பு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவர்களை வைத்து நீங்கள் எதற்காக அரசியல் செய்கிறீர்கள் ஆனால் அவர் பேசிய வார்த்தைக்கான அர்த்தம் தான் இது பிராமணர்களை எதிர்க்க வேண்டாம் எங்களுடைய

ஜனநாயகத்திற்கான விழா ஆனால் எப்படி எடுத்துக்காட்டினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு மதத்தின் விழா ஏதோ ஒரு ராமர் கோவிலை துவக்கி வைத்து அதற்கான பூஜை அர்ச்சனை செய்யும்படி இந்த விழாவை நீங்கள் பார்த்தீர்கள் அதே நாள் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஒரு சின்ன காற்று மோதியவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு மகான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில் ஆக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடியால் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த சிறிய ஏரியா மொத்த கான்ட்ராக்ட் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான இந்த கோவிலுடைய ரெனோவேஷன் பணி அதிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான இந்த ஏரியா ஒவ்வொரு சிலையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடிக்கான சிலை ஒரு சின்ன காற்று வருகிறது அனைத்தையுமே அலசி தூக்கிட்டு போயிருக்கிறது எல்லாமே சேதம் இதற்கு கேள்வி கேட்டால் இதற்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது காற்றை போய் கேளுங்கள் புயலை போய் கேளுங்கள் புயல் வந்ததால் தான் இந்த சிலைகள் உடைந்து விட்டது அப்போ கடவுளை கூட விட்டு வைக்காமல் எந்த அளவில் இந்த நபர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதே பீகார் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தெலங்கானா டெல்லி எங்கெல்லாம் பிஜேபியுடைய சாசனம் இல்லையோ ராஜஸ்தான் எங்கெல்லாம் இவர்களுடைய சாசனம் இல்லையோ அந்த இடத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருந்தால் மட்டும் போதும் உருண்டிருப்பார்கள் மண்ணில் பிறன்றிருப்பார்கள் பிஜேபியின் பக்தர்கள் ஆர்எஸ்எஸின் பக்தர்கள் எப்படி எங்களுடைய கடவுளை நீங்கள் இப்படி ஊழல் செய்து கட்டிருக்கலாம் என்று ஆனால் ஒரு வார்த்தை கூட நேற்றிலிருந்து ஒரு வார்த்தை கூட எந்த பக்தர் வாயிலிருந்தும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் அனைத்துமே விதி காற்று வந்து அள்ளிட்டு போயிருச்சு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சின்ன பணமா இருக்கு அப்போ எங்க அந்த பணம் போனது பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த துவக்க விழாவில் எப்படி சீறி பயந்தார் எப்படி இந்த துவக்க விழாவில் பேசினார் என்று அதையும் நீங்க கேட்டு விடுங்க அதற்கு பின் இந்த ஊழலை பற்றி உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் மோதியுடைய வீடியோ பாருங்க மேப் சவி கோஸ் துனியா மே மகாக சவி பக்தோ கோ हृदय से बहुत बहुत बधाई देता हूं विशेष रूप से भाई शिवराज सिंह चौहान और उनकी सरकार उनका मैं हृदय से अभिनंदन करता हूं जो लगातार इतने समर्पण से इस सेवा यज्ञ में लगे हुए हैं साथ ही मैं मंदिर ट्रस्ट से जुड़े सभी लोगों का संतों और विद्वानों का भी आदर पूर्वक धन्यवाद करता हूं जिनके सहयोग से इस प्रयास को सफल किया है इंदी पार क्योंकि मर सक नूती ईब சிலைகள் இந்த ஒட்டுமொத்த கோவிலில் அமைக்கப்பட்டது அதிலிருந்து மிகப்பெரிய ஆறு சிலைகள் நேற்று காற்றில் பறந்துவிட்டது இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த ஐந்து வருடமாக இந்த கோவிலில் பணி நடந்திருக்கிறது அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி துவக்குவதற்கு முன் ஐந்து வருடமாக இந்த கோவிலுக்கான பணியை செய்து வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் காலகட்டத்தில் முந்நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த கோவிலை ரெனோவேட் செய்வோம் என்கிற ஒரு ஆர்டர் பாஸ் ஆனது பிஜேபி அரசாங்கம் மத்திய பிரதேசத்தோட அரசாங்கத்தை பின்டோர் பேக்டோர் வழியாக கைப்பற்றியது அதற்கு பின் இதே ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது கோடி ரூபாய்க்காக உயர்த்தப்பட்டது அதிலிருந்து கட்டப்பட்ட கோவிலுடைய நிலையைத்தான் நீங்கள் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோக்களில் பார்க்கிறீர்கள் இது ஊழலால் இல்லையா ஹிந்துசத்தை முன்னிறுத்தி தன்னுடைய சட்டை பையில் எவ்வளவு பணம் சேர்கிறது என்று பார்க்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்களே இல்லையா அப்போ இந்த இடத்தில் ஹிந்து மதம் கேவலப்படவில்லையா இந்த கோவிலை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அந்த நம்பிக்கை சிதிக்கப்படவில்லையா அப்போ இவர்கள் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படக்கூடாதா எப்படி பிரஜ் பூஷன் சரண் சிங் எதிராக யாருமே பேசக்கூடாது இவரை காப்பாற்றக்கூடிய பார்ப்போம் என்று கூறி வருகிறார்களோ எப்படி சாவர்கர் பதினஞ்சு முறை மன்னிப்பு கேட்க கேட்ட இந்த நாட்டுடைய என்று எடுத்துக்காட்டுகிறார்களோ போன்றுதான் இந்த கோவிலை கட்டிய நபர்களையும் நீங்க போற்ற போறீர்களா மே இருபத்தி எட்டாம் தேதி கோவிலுடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள் பெண்களுடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள் ராஜாபிஷேகம் என்கிற பெயரில் எப்படி ஒரு நபரை ராஜாவாக அமர்த்தி விட்டார்கள் அதையும் நீங்க பார்க்கிறீர்கள் எந்த நாட்டை செக்குலர் நாடாக நாம் அனைவருமே பார்த்து வருகிறோமோ அதையும் செதித்து விட்டார்கள் இது ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக தான் வரப்போகிறது என்கிற அந்த விஷயம் எங்கே திரும்பி பார்த்தாலும் கேமராக்கள் அந்த கேமராக்களை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மோதியுடைய படம் மட்டுமே பிரைம் மினிஸ்டர் மட்டும் போதும் பிரசிடெண்ட்கு எந்த விதமான தேவையும் அல்ல प्रेसिडेंटे कूपड़ मरंद विट्टार्कल आनाल कैमरा वै फिक्स सेये मरक्क विल्ले अदर कान काच्चुकले नींगे कवनम आगे पारुंगल इदे पोंडर शिवराज सिंह चौहान उज्जैन श्री महाकाल महाराज मंदिर परिसर में विस्तार का कार्य पूर्ण होने पर भव्य दिव्य और आलोकिक स्वरूप सामने आएगा अलौकिक भव्य दिव्य कड़वल नंबिकाई ஒரு ஆன்மீகமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய கோவிலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த கோவிலை திறந்து வைப்பதற்கு முன் அங்கே போய் ஆய்வு செய்த அந்த வீடியோ அந்த படம் தானாகவே போட்டிருக்கிறார் எந்த அளவில் அங்கே வேலை பார்க்கப்பட்டது என்கிற விஷயத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊழலையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த கம்பெனியை கொஞ்சம் பாருங்கள் ியா இன்ஜினியரிங் அண்ட் சிவில் கான்ட்ராக்டர் இந்த கம்பெனி தான் இந்த சிலைகளை கட்டி அமைத்தது இந்த கம்பெனி குஜராத்தை சார்ந்த கம்பெனி மோடி அவர்கள் எந்த கோவிலை திறந்து வைத்தாரோ அவரும் குஜராத்திலிருந்து தான் வருகிறார் அப்போ குஜராத் கனெக்ஷன் குஜராத் லாபி எப்படி வருகிறது என்று பாருங்கள் எங்கெல்லாம் பணம் குஜராத்திகளுக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த லாபிஸ்டளுக்கு போகும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் இவர்களுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது இந்த கம்பெனி எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ்களை குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் செய்து வருகிறது இந்த இரண்டு மாநிலங்களும் பிஜேபியோடைய மாநிலங்கள் எந்த அளவில் இவர்களுக்கு லாபம் போய் சேர்ந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கம்பெனி கூறிய வார்த்தை இந்த கோவிலுக்கான நூறு வருட கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம் நூறு வருடம் வரை இந்த கோவிலுக்கு எதுவுமே ஆகாது என்று ஆனால் ஆய்வு செய்த பார்க்கும்போது இந்த சிலைகள் பிளாஸ்டிக் மற்றும் ஒரு சில மற்ற மெட்டீரியலால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த சிலைகளுடைய லைஃபே வெறும் பத்து வருடம் மட்டுமே பத்து வருடத்தில் இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்திருக்கிறீர்கள் அப்படி அதையும் இவர்கள் சரியாக கட்டியிருந்தார்கள்னா பத்து வருஷத்தை தாண்டி இருக்காது இந்த சிலைகள் சரி ஆறு மாதத்திலேயே பறந்து சென்று விட்டது கடவுளே கண்ணை திறந்து விட்டார்கள் என் மீது என்னுடைய பெயரை வைத்து நீங்கள் ஊழல் செய்தால் இப்படித்தான் உங்களுடைய முகத்தை அம்பலப்படுத்துவேன் என்று சரி இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் எழுதிய வார்த்தை யார் இந்த குற்றத்திற்கு காரணமாக இருப்பார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று டேனிக் பாஸ்கர் ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய நியூஸ் பேப்பரில் மகாகால் மகாலோக் காரிடார் கோ லோகாயுக்த் ஜான்ஜ் மகாகால் மகாலோக் காரிடார் இந்த கோவிலை பற்றி பேசுகிறார்கள் பதினஞ்சு ஆஃபீஸர்கள் மீது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது பதினஞ்சு ஆஃபீஸர்களும் யாரெல்லாம் இந்த கோவிலை பார்த்து கொண்டார்களோ அனைவருமே இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னும் நீங்கள் ஆழமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு ஷெட் போட இருந்தது அந்த ஷெட்டை இவர்கள் போடவில்லை அந்த ஷெட்டுக்கு எதிராக ஒரு குறைந்த செலவில் பாலி கார்பனேட் ஷீட்டை இங்கே மாட்டி விட்டார்கள் அதாவது இவர்கள் அரசாங்கத்திடம் வாங்கிய பணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபிட் இருக்குது ஆனால் இவர்கள் செலவழித்தது அந்த சீப் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா எட்நூற்றி எட்டு ரூபாய் செலவில் இந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள் குஜராத்தின் கம்பெனிக்கு கிடைத்த லாபம் தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு சின்ன மாற்றத்தால் அப்போ ஒட்டுமொத்த கோவிலில் இவர்கள் செய்த ஊழல் எத்தனை கோடி ரூபாய் அடிச்சிருப்பார்கள் என்று நீங்கள் இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் செலவில் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்க வேண்டுமோ அதற்கு ஈடாக வெறும் எட்நூற்றி ஐந்து ரூபாய்க்கான ஒரு சீப்பான ப்ராடக்டை மாட்டிவிட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஊழலை பற்றி காங்கிரஸ் இந்த கோவிலை திறந்து வைத்த அடுத்த நாளிலிருந்தே கேட்க தொடங்கிவிட்டார்கள் இந்த கோவிலில் இந்த பணியில் பல்வேறு கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறது எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எல்லாம் இந்த கோவிலில் செலவழிக்கப்படவில்லை இதில் பல பேர் கூட்டாக இருந்திருக்கிறார்கள் முக்கியமாக பிஜேபியை சார்ந்த நபர்கள் அனைத்து வேலையுமே பார்த்திருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் இந்த முந்நூறு கோடி ரூபாயில் இந்த கோவிலுக்கான ப்ராஜெக்ட் எடுத்து வந்தார்களோ அதை மாற்றி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அனைத்துமே இவர்கள் சட்டிப்பையில் தான் போயிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் தைனிக் பாஸ்கர் ஒரு இன்னொரு ஆட்டுக்களை போட்டிருக்கிறார்கள் கேவல் சார் தின் பாராசே சார் பஜே தக் ஃப்ரீ தர்ஷன் பாக்கி கியாரா ஜோதிர்லிங்கே சப்ஸே மெஹங்கி ஹே சிவனுடைய ஜோதிர்லிங்கம் பதினோரு இடங்களில் இருக்கிறது அதில் ஒரு கோவில் தான் மகாலேஸ்வர் இந்தியாவில் எந்த கோவிலுமே இந்த அளவில் டிக்கெட் சார்ஜ் செய்வதல்ல ஆனால் இந்த கோவிலில் அந்த அளவில் பணத்தை வசூலித்து வருகிறார்கள் வாரத்தில் வெறும் நான்கே நான்கு நாட்கள் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஈவினிங் நாலு மணி வரை மட்டுமே ஃப்ரீ தர்ஷன் காலையிலெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக தரிசனம் செய்ய முடியாது மாலையில் நீங்கள் தரிசனம் செய்து கொள்ள முடியாது மத்தியம் அந்த கொடூர வெயிலில் நீங்கள் போய் பார்க்கிறதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உங்களிடம் நாங்கள் பணம் வாங்க மாட்டோம் அதுவும் திங்களிலிருந்து வியாழக்கிழமை வரை மட்டுமே வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் எப்போ போனாலும் டிக்கெட் டிக்கெட்டுடைய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சாதாரணமான குடும்பம் ஒரு நபருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா எங்கே போகிறது இந்த படம் அப்போ கோவிலை கோவிலாக நீங்கள் கட்டவில்லை கோவிலை ஒரு மாலாகவும் ஒரு பிஸ்னஸ் சென்டராகவும் நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள் அதோட நிலையை நீங்கள் பாருங்கள் பிளாஸ்டிக் ஆல் ஒரு சில சீப்பான மெட்டீரியலால் கட்டப்பட்ட இந்த படம் சரி தேனக் பாஸ்கர் இந்த ஜந்தர் மந்தரில் பெண்களை பத்தி எப்படி எழுதியிருக்கிறார் நீ பார்த்தீர்கள் ஜந்தர் மந்தர் சே ஹடா அகாடா ஜந்தர் மந்தர்லேருந்து பெண்களை தூர வீசி விட்டோம் சாக் சோமன் சுரக்ஷா சமாரோ மே பாதா நகி டால் பாயே பிரதர்ஷன்காரி சாக் சோபந்த் சுரக்ஷா நான்கு புறமும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் எந்த மகான் மகாராஜாவுடைய ராஜாபிஷேகம் நடந்ததோ அந்த இடத்தில் இந்த போராளிகள் இந்த போராட்டக்காரர்கள் போக முடியவில்லை அனைவரையுமே நாங்கள் கைது செய்து விட்டோம் பத்திரிகை நியூஸ் பேப்பர் வெளிவிடக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் தைனிக் பாஸ்கர் கேல் ரத் ஜமீன் பர் ஆஸ்மான் இந்த நாட்டிற்காக போராடிய வீரர்கள் மண்ணில் அடிக்கப்படுகிறார்கள் துன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் ஒரு நபருடைய பிடிவாதம் ஆகாயத்தில் இருக்கிறது யாருடைய பிடிவாதம் ஆகாயத்தில் இருக்கிறது யார் மண்ணில் இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தைனிக் பாஸ்கர் இவர்கள் எழுதிய இந்த தலைப்பையும் நீங்கள் பாருங்கள் மகாராஜா ஆகாயத்தில் விளையாட்டு வீரர்கள் மன்னில் நூற்றி ஒம்பது வீரர்கள் இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் இவர்கள் ஜந்தர் மந்தரை நோக்கி வர முடியாது ஜந்தர் மந்தரில் வரக்கூடாது எந்த விதமான அனுமதியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு எஸ்ஐடியை வேணாம் நாங்கள் அமைச்சர்றோம் அந்த எஸ்ஐடியிலிருந்து என்ன ரிப்போர்ட் வருகிறதோ அதற்கு பெண் ப்ரிஜ் பூஷன் சரண்சிங்கை நாங்கள் கைது செய்வதா இல்லையா என்கிற முடிவை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியது அனைத்துமே பொய்யா பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ என்கிற விஷயத்தை எந்த அளவில் எடுத்து வைத்தாரோ அனைத்துமே பொய்யா சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த விதமான வார்த்தைக்கும் எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கிடையாதா அனைத்துமே புதிதாக கட்டப்பட்ட பார்லிமெண்ட் வழியாக தான் வருமா அனைத்துமே எந்த கொள்கையை நீங்க உங்கள் மீது தெனித்து வருகிறார்களோ அந்த கொள்கைப்படிதான் நடக்குமா என்கிற பல்வேறு விஷயங்கள் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரப்போகிறது சாவர்கரை பற்றின ஒரு வீடியோ ஒரு ஆழமான வீடியோ நாளைக்கோ இல்லை நாளை பொறுத்தோ இந்த வீடியோவை நான் நிச்சயமாக கொண்டு வருவேன் சாவர்கர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது எந்த விஷயத்தை ஆர்எஸ்எஸ் எடுத்துக்காட்டுகிறார்கள் சாவர்கரே பேசிய பல்வேறு விஷயங்கள் எதை இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மறைக்கிறது அதாவது எந்த விஷயங்கள் இவர்களுக்கு பயனாக இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்காட்டிவிட்டு எந்த விஷயங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதை மறைக்கக்கூடிய வேலையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் போன்ற பல்வேறு அமைப்புகள் செய்து வருகிறார்கள் கவனமாக இருக்க இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழ வேண்டும் இந்த நாட்டில் பெண்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் வழியாக கிடைக்கக்கூடிய ஜனநாயகம் போய் சேர வேண்டும் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்